ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீஸ் 1. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெக்ஸ்ட் பிளாக் பேன்தர் யார் அப்படின்றத பற்றி தான். ஏன்னா நம்ம சாட்விக் போஸ்மேன் வந்து இறந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து கோலன் கேன்சர் வந்து இருந்து ஒரு 4 வருஷமாக அதோட போராட்டி இருந்திருக்காரு. கடைசியாக வந்து அவர் வந்து இறந்துட்டாரு. இதை பற்றி நான் நேற்றே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ இந்த ஒரு நேரத்தில் வந்து அடுத்த ஒரு பிளாக் பேன்தர் யார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மார்வல் வந்து வெளியில் சொல்லலை. ஏன்னா இப்போ சொன்னால் அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ தான் வந்து அவர் வந்து இறக்கவும் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ இப்போவே சொன்னால் ஒரு மாதிரி வந்து மரியாதை இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அஃபிஷியலாக வந்து யாருமே வந்து இது வந்து வெளியிலையும் சொல்லலை. ஸோ அடுத்து வந்து பிளாக் பேன்தர் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா பிளாக் பேன்தர் 2 வந்து வேறு யாரையும் வந்து இவங்களால் வந்து கேஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படியே கேஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்து சாட்விக் போஸ்மேன் அளவுக்கு நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்படியே நடித்தாலும் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து பிடிக்காது. ஏன்னா சாட்விக் போஸ்மேன் வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டராக வந்து அதை வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து யாராலுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்மளும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் வேறு ஒரு கேரக்டர் வச்சாலும் வந்து நல்லா இருக்காது. அது வந்து ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் சாட்விக் போஸ்மேனுக்கு ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து வேறு யார்கிட்டையும் தரமாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நான் நினைக்கிறேன். மேபி மார்வல் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு சொல்லி தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்விக் போஸ்மேனோட டெத் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா திடீர்னு, அதாவது உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் 2-3 நாள் இருந்து அதுக்கப்புறமா இறக்குறதுன்றது வேறு, திடீர்னு காலையில் வந்ததும் இந்த மாதிரி பிளாக் பேன்தர் ஸ்டார் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நானும் வந்து அவரோட ஃபேன் தான். எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனல் கேரக்டராக வந்து அவர் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா காமிக் பேஸ் பண்ணி இவர் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது இவரை வச்சு காமிக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அதுவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த காமிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இஷ்யூ தான் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து அது மொத்தத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மார்வல் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த காமிக்ஸ் வராது. அதுலேயும் வந்து என்னால் வந்து இவரை வந்து பார்க்க முடியாது ஒரு பிளாக் பேன்தரா. ஸோ இவரோட இழப்பு வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா மார்வல் ஃபேன்ஸுக்குமே அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எங்கே போய் பார்த்தாலும் சரி, கிங் வந்து இறந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சாட்விக் போஸ்மேன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து மென்ஷன் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவர் ப்ளே பண்ண அந்த கேரக்டர் வந்து எல்லாரோட மனசையும் வந்து அந்த மாதிரி மாற்றிருக்கு. ஸோ ஒரு கிங்காக தான் வந்து இன்றைக்குமே வந்து அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ காமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கிங் ஆஃப் டெட்டு. ஸோ இவர் இறந்தாலுமே வந்து இவர் வந்து டெட்டுக்கும் வந்து ராஜாவாக தான் இருக்கார். அதாவது இறந்தவங்களுக்கும் வந்து இவர் தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லி காமிக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவர் வந்து அங்கேயும் ராஜாவாக இருக்கிறதுக்கே வந்து நானும் வந்து நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், காமிக்ஸில் வந்து ஒரு வேலை டிச்சாவில் காணும், இல்லைனா டிச்சாக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் வந்து ஷுரி தான் வந்து அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ மேபி இந்த இடத்துல வந்து டிச்சாலுக்கு ஏதோ ஆகிடுச்சு, இல்லைனா எண்ட் கேம் ஃபைட்டில் வந்து ஏதோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸில் வந்து இந்த மாதிரி டேரக்டர்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிச்சுட்டு லெட்டிட்டா ரைட் கிட்டே வந்து பிளாக் பேன்தர் 2 அவங்கக்கிட்ட வரது தரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பிளாக் பேன்தரா. பட் ஆனால் லெட்டிட்டா ரைட், அதாவது அந்த ஷுரி, ஸோ ஷுரின்ற கேரக்டர் வந்து பிளாக் பேன்தர் 1 வந்து சொல்லியிருப்பாங்க, நான் பிளாக் பேன்தருக்காக என்ன வேணால் செய்வேன், ஆனால் என்றைக்குமே நான் பிளாக் பேன்தராக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம ஷுரிக்கிட்ட கேரக்டர் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நக்கியா தான். ஸோ நக்கியா வந்து இந்த காமிக்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் மூவிஸில் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஸோ நக்கியா கிட்ட வந்து இந்த கேரக்டர் தரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம நக்கியா தான் வந்து அடுத்த பிளாக் பேன்தராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அப்படி எதுவுமே இல்லைனா பிளாக் பேன்தரே இதுக்கப்புறம் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நானும் வந்து பிளாக் பேன்தர் 2 வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். அண்ட் சாட்விக் போஸ்மேன் வந்து இந்த மாதிரி டக்குனு ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதில் திடீர்னு ஒரு டெத்தாக வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு யாருமே வந்து நம்ப வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே கூகுளில் சர்ச் பண்ணி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா தான் வந்து அவங்களே நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ சாட்விக் போஸ்மேன் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ இதோ நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த பிளாக் பேன்தர் எனக்கும் யாருன்னு தெரியலையா, மேபி ஷூரியாக இருக்கலாம், இல்லை நக்கியாவாக தான் இருக்கலாம், மேபி அந்த கேரக்டர் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ஹானராக வந்து இவருக்கு வந்து வச்சுட்டு இதுக்கு வந்து யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து விட்டுடலாம். ஸோ அதுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏதாவது அப்டேட் ஒரு வேலை மாடல்லேருந்து வந்ததுன்னா ஒருவேளை நான் போடுறதுக்கு வந்து லேட் ஆயிருந்துச்சுன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து முதலே வந்து போட்டிருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா நான் யூடியூப்பில் போடுறதுக்கு வந்து லேட் ஆச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து உடனே ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டுருவேன், இல்லைனா ஒரு ஸ்டோரியாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டு விட்ருவேன். ஏன்னா ஒருவேளை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் போடணும்ல, ஏதாவது தெரிய வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டுருவேன். ஸோ நான் டிசி ஃபேண்டமிக்கு வந்து அப்படி தான் பண்ணேன். பேட்மேன் இந்த மாதிரி டிசி ஃபேண்டமிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒருவேளை மாடலேருந்து ஏதாவது அஃபிஷியலாக வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமும் நான் போடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுவீங்க. காமிக்ஸ் லெக்சி யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ என்னோட காமிக்ஸ் லெக்சி நம்ம சேனலோட லோகோ இருக்குல்ல, ஸோ அந்த லோகோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் வந்து அதில் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவாக போட ட்ரை பண்ணுவேன். ஒரு வேளை டைம் இல்லைனாலோ இல்லைனா ஏதாவது கொஞ்சம் வேலை ஒர்க் இருந்துச்சுனாலோ நான் வந்து அதில் போட்டுருவேன். ஸோ இதோ நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ கேஷ் பாய். உங்களை நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் சாட்விக் போஸ்மேன் ஒன்ஸ் அகெயின் ரெஸ்ட் இன் பீஸ்.
ஸோ உங்களை நான் பயங்கரமாக மிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ப்ளே பண்ண கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் இவர் நிஜ வாழ்க்கையிலுமே வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மனுஷன். என்ன பண்ணுறது, உலகத்தில் நல்ல மனுஷங்களாம் ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க. அப்புறம் நேற்று மாதிரி நான் காமிக் கேரக்டர் விட்டு வெளியில் போயிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பாரி ஒன்னு எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.